நமஸ்தே பஹலி கக்ஷா கே சாத்ரோம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வியஞ்சன் இருக்கக்கூடிய லாஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வியஞ்சனில் லாஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இல்லை அது யூஸ் ஆகக்கூடிய வேர்ட்ஸ், ஸோ எந்தெந்த வேர்ட்ஸில் அந்த லெட்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்ற வேர்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எப்பவும் போலே நம்ம ஒரு தோஹா வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தோஹானா என்னன்னு பார்த்தோம், ஒரு மாரல் வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி நம்ம லைஃபுக்கு தேவையான மாரல் வேல்யூஸ், குட் வேல்யூஸை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு லைன்ஸ். அதாவது வந்து நம்ம தமிழில் திருக்குறள் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி ஹிந்தியில் தோஹா அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நிறைய மீனிங், நல்ல அர்த்தங்கள், நல்ல குணங்கள் எப்படி அப்படின்றது இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மூலிமா நம்ம லைஃப்க்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம டெய்லி இந்த தோஹா பார்க்குறோம் இல்லையா. ஸோ வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற தோஹா என்ன அப்படின்னா வந்து, ஏக் ஹி பார் பர்கியே நாவா பரம்பார் பாலு தோஹு கிர்கிரா ஜோ சானை சௌபார். ஸோ வந்து ஏக் ஹி பார் பர்கியே அப்படின்னா, ஒரு வாட்டியே நீங்கள் யார்கிட்டயாவது வந்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னா, யாராவது உங்களை சீட் பண்ணிட்டாங்க இல்லை வந்து உங்கள்கிட்ட எதுவும் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு அது அவங்க பொய் சொல்கிறாங்க அவங்க நம்மளை சீட் பண்ணிட்டாங்க அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அவங்கள மன்னிக்கணும் சரிங்களா. எப்போவுமே நம்ம எல்லாரையும் மன்னிச்சிடணும். ஒருத்தவங்க வந்து நம்மள சாரி கேட்டாலும் கேட்காட்டியும் அவங்கள ஃபர்கிவ் பண்ணிடணும், மன்னிச்சிடணும். பட் வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம லேர்ன் பண்ண லெசனை மறக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து நம்ம இப்படி பண்ணக்கூடாது, நம்ம இவங்களை நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்க நம்மளை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பொய் சொல்லிட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இவங்க எது மாதிரியான விஷயங்கள்லாம் பொய் பேசுகிறாங்க, இவங்க எப்படி பேசுனா பொய்யா இருக்கும் அப்படின்ற விஷயம் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லெசனை லேர்ன் பண்ணிக்கணும், அஸ் வெல் அஸ் அதை மறக்கக்கூடாது. அந்த நம்ம லேர்ன் பண்ண லெசனை மறக்கக்கூடாது, அஸ் வெல் அஸ் அந்த பர்சன்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, நம்மள்ட்ட சீட் பண்ணியிருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒன்ஸ் சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் பண்ண சான்சஸ் இருக்குது, நம்மளுக்கு தெரியாது இல்லையா. நம்மளும் ஹியூமன் பீயிங் தான், அவங்களும் ஹியூமன் பீயிங் தான். ஸோ வந்து ஹியூமன் பீயிங்கோட நேச்சர்லே என்ன இது மாதிரியான பொய் சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ மறுபடியும் அவங்க பொய் சொல்லலாம், நம்மள்ட்ட சீட் பண்ணலாம் அப்படி ஒரு நிலைமை வரலாம்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள மன்னிச்சு விட்டுறணும், ஃபர்கியூ பண்ணிடணும். பட் வந்து என்ன, அவங்க பண்ணதை அந்த அவங்கள்ட்ட வந்து நம்ம லேர்ன் பண்ண அந்த லெசனை வந்து மறக்கக்கூடாது. ஸோ அது நம்மளுக்கு ஒரு லைஃப் லாங் லெசன் இல்லையா. ஸோ மறுபடியும் அந்த பர்சன்ட்டை நம்ம ஏமாறக்கூடாது, அதே விஷயத்தில் நம்ம ஏமாறக்கூடாது, யாரும் நம்மளை சீட் பண்ணிடக்கூடாது. ஸோ வந்து அதான் சொல்கிறாங்க. ஸோ வந்து ஜோ சானை சவ் பார் அப்படின்னா சவுனா 100 times. எதுக்கு மறுபடியும் 100 times அதே பர்சன்ட்டை போய் நீங்கள் அவங்கள்ட்ட அவங்க மேலே வந்து நம்பிக்கை வைக்காதீங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து மன்னிச்சிருங்க பட் அவங்கள மறுபடியும் நம்பாதீங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து 100 times நீங்கள் அவங்கள வந்து பிலீவ் பண்ணணுமா, ட்ரஸ்ட் பண்ணணுமா, அவங்கள நம்பி நீங்கள் ஏமாறணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேவையில்லையில. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம வந்து அவங்கள்ட்ட ஏமாந்துட்டோம், அவங்க நம்மளை சீட் பண்ணிட்டாங்கனாவே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வந்து ஒரேடியாக அவங்கள ஒதுக்கி வைக்கணுன்றது இல்லை, பட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கள்ட்ட வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் நம்ம ஷேர் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை நம்ம பொருள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் கொடுக்காமல் இருக்கலாம், கொஞ்சம் கரெக்டாக இருக்கலாம். பட் நம்ம பேசணும், அது தப்பு கிடையாது, பேசலாம். பட் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், மறுபடியும் அவங்கள்ட்ட நம்ம ஏமாறக்கூடாது, நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதான் நம்ம அவங்கள்ட்ட லேர்ன் பண்ண லெசன் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேனோ, மற்றவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை யாருக்கிட்டையோ நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றனோ, அதே மாதிரி டூ சைட்ஸ். ஸோ த காயின் ஹேஸ் 2 sides அப்படின்வாங்க. ஒரு பட்டயத்துக்கு 2 sides இருக்குது, ஒரு காயினுக்கு 2 sides இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே 2 sides இருக்கும். ஸ்டோரியும் அதான் சொல்லுவாங்க, ஸ்டோரி ஹேஸ் 2 sides அப்படின்வாங்க. ஸோ வந்து ஒரு இப்போ நீங்கள் மூவியே பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஹீரோ வில்லன் அப்படின்னு இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம மூவி பார்க்குறதெல்லாம் ஜென்ரலாக எப்படி ஹீரோ சைடோட ஸ்டோரி மட்டும்தான் பார்ப்போம். ஸோ வந்து ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோட அம்மா அப்பா என்ன, ஹீரோயின் யார், ஸோ இப்படியே தான் பார்ப்போம். அது வந்து 1 side தான். பட் அதுக்கு வந்து ஒரு இன்னொரு சைடு இருக்குது, 2 sides. ஸோ அது இன்னொரு சைடு என்னது, வில்லன். ஸோ அவங்க லைஃப் என்னது, அவங்க எப்படி வில்லனாக மாறினாங்கன்றது ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா கண்டிப்பாக. ஸோ சில மூவிஸில் அதை காமிப்பாங்க, அவங்க ஏன் வில்லனாக மாறினாங்க, ஏன் இப்படி ஆனாங்க காமிப்பாங்க சில மூவிஸில். பட் மோஸ்ட்லி மூவிஸில் காமிக்க மாட்டாங்க, எல்லாமே ஒரு சைடை மட்டும் தான் காமிப்பாங்க. அந்த ஒரு சைடு என்னது ஹீரோ, இன்னொரு சைடு என்னது வில்லனாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் அ 2 sides மாதிரி எவ்ரி காயின் எவ்ரி ஸ்வாட் ஹேஸ் அ 2 sides அப்படின்வாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் 2 sides இருக்குது. நீங்கள் எப்படி மற்றவங்கள்ட்ட ஏமாறாமல் இருக்கணுமோ அதே மாதிரி நீங்கள் மற்றவங்கள ஏமாற்றாமல் இருக்கணும். ஸோ வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் மிஸ்ட்டு ஏதாவது போய் சொல்லிட்டீங்க, மிஸ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வா, அசைன்மெண்ட் பண்ணிவிட்டு வா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு இதில் ஷாப்பிங் போயிருப்பீங்க, இல்லை வெளியில் அம்மா கூட எங்கேயாவது போயிருப்பீங்க, இல்லை கேம்ஸ் விளாண்டுருப்பீங்க. ஸோ இது மாதிரி பண்ணி நீங்கள் மறந்துருப்பீங்க.
ஸோ மறந்துட்டு வந்து மிஸ்ட்டை வந்து பொய் சொல்லக்கூடாது, அப்படியே நீங்கள் பண்ணலை அப்படின்னா வந்து மிஸ்ஸிட்ட உண்மையை சொல்லிடணும், சாரி மிஸ் இது மாதிரி நான் திரும்பவும் பண்ண மாட்டேன், இது மாதிரி நடந்துருச்சு மிஸ், நான் வந்து கேம் விளாண்டுட்டேன் இல்லை ஷாப்பிங் போயிட்டேன் மிஸ், அதனால் அப்படி ஆயிடுச்சு சாரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபர்கிவ்னஸ் கேட்டுட்டு மிஸ்ஸு கண்டிப்பாக உங்களை ஃபர்கிவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லா டீச்சர்ஸ்க்குமே உண்மையை சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க பண்ண தப்பை அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னாவே நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்றது அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களை மன்னிச்சு விட்டுருவாங்க. பட் அதை நீங்கள் மறுபடியும் பண்ணக்கூடாது. அதை மறுபடியும் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சாரி சொன்னதுக்கே எந்த ஒரு யூஸ் இல்லாமல் போயிடும். அந்த சாரின்ற வேர்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ சாரி அப்படின்னாவே என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லை, நான் மறுபடியும் இதை பண்ண மாட்டேன்றது மீனிங். ஸோ நீங்கள் ஒன் சாரி கேட்டிங்க அப்படின்னாவே அந்த மிஸ்டேக்கை மறுபடியும் அந்த மிஸ்டை மட்டும் இல்லை எந்த மிஸ்டேயுமே யார்கிட்டையுமே பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ அந்த சாரிக்கு அதான் மீனிங். ஸோ எப்போவுமே நீங்கள் அதை உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த என்ன நடந்துச்சு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சாரி கேட்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தப்பை ரிப்பீட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்துட்டீங்க, சாரி கேட்டிங்க அப்படின்னா மிஸ் உங்களை மன்னிச்சு விட்டுருவாங்க கண்டிப்பாக. பட் நெக்ஸ்ட் டைம் அதே பண்ணக்கூடாது. அதே மாதிரி அசைன்மெண்ட் பண்ணாமல் வந்துட்டீங்க அப்படின்னா மிஸ் உங்களை மன்னிச்சு விட்டாங்கன்னா மறுபடியும் அதையே யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு அது. நம்ம எப்படி மற்றவங்கள்ட்ட ஏமாறாமல் இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம மற்றவங்கள ஏமாற்றாமல் இருக்கணும், மற்றவங்கள சீட் பண்ணாமல் மற்றவங்கள்ட்ட பொய் சொல்லாமல் இருக்கணும். நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம், பொய் சொல்லிக்கிட்டே இருந்தோம், நம்ம வந்து சீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க இல்லையா? ஸோ வந்து இதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ வந்து சப்போஸ் நம்ம வந்து இது மாதிரி சீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு பாய் இருந்தானா, ஸோ அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னா ஹில்லி ஏரியாஸில் வந்து ஒரு வில்லேஜில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஸோ வந்து நிறைய ஆடெல்லாம் மேய்ப்பாங்க இல்லையா, ஆடு மாடெல்லாம். ஸோ அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான், ஆடெல்லாம் கிரேஸ் பண்ணிட்டு இருந்துச்சான் ஆடெல்லாம் அது புல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் அங்கே உட்காந்துருக்கான் ஒரு ஸ்டோன் மேலே. இவனுக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சான், என்னடா அது நம்ம மட்டும் உட்காந்துருக்கோம், இந்த ஆடெல்லாம் வந்து அது வந்து ஃபுட்டு சாப்பிடுது, அது வந்து கிராஸை சாப்பிடுது, பட் நம்ம மட்டும் போர் அடிக்கிறே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, சரி நம்ம சும்மா டைம் பாஸ் பண்ணுவோம், இந்த வில்லேஜ் பீப்புளை வச்சு நம்ம ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது வந்து இவங்களை வந்து சீட் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து இவங்களை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கான், உடனே ஐயோ அம்மான்னு கத்திருக்கான், ஐயோ யாராவது வந்து காப்பாத்துங்க ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்திருக்கான். உல்ஃப் வந்துருச்சு, அந்த உல்ஃப் வந்து என் கோட்டெல்லாம் ஆடெல்லாம் சாப்பிட போகுது அப்படின்னு கத்துனோடனே அந்த வில்லேஜில் இருக்க பீப்புளெலாம் பயந்து போய் ஐயோ அந்த பையனை காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லையா, இவன் சொல்லியிருக்கேன் நான் சும்மா சொன்னேன், நான் விளையாட்டுக்கு சொன்னேன், எனக்கு போர் அடிக்குது டைம் பாஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி கத்துனேன், நீங்கள்லாம் போங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு ரொம்ப கோவம், நம்ம இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம், அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கும் இல்லையா, சில பேர் கிச்சனில் குக்கிங் பண்ணியிருப்பாங்க, சில பேர் பாத்திங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப கோவம், நம்ம இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்தால் இவன் வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணேன்னு சொல்கிறான், சே என்ன பையன் அவன் அப்படின்னு சொல்லி கோவமாக போயிடுறாங்க. ஒரு கொஞ்சம் நேரம் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அப்புறம் என்ன பண்ணுறான், மறுபடியும் அதே மாதிரி கத்துறான் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு, மறுபடியும் ஹெல்ப் ஹெல்ப் உல்ஃப் வந்துருச்சு என்னோட கோட்டெல்லாம் சாப்பிட போகுது அப்படின்னு கத்துறோன்னே இவங்கெல்லாம் திரும்பவும் ஐயோ இப்போ உண்மையாக வந்துருச்சு போல அப்படின்னு ஓடி போய் பார்க்குறாங்க. இப்போவும் இல்லை. அவனே மறுபடியும் என்ன சொல்கிறான், எனக்கு போர் அடிச்சதுங்க, அதான் மறுபடியும் கத்தி பார்த்தேன், சும்மா நீங்கள் வரீங்களான்னு ட்ரை பண்ணேன், நீங்கள்லாம் வந்துட்டீங்க தேங்க்ஸ், ஆனால் போங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் ரொம்ப கோவம், டூ டைம்ஸ் ஏமாத்திட்டான் இல்லையா, டூ டைம்ஸ் ட்ரீட் பண்ணிட்டான், அப்போ யாராவது அவனை நம்புவாங்களா? இப்போ என்ன ஆச்சு, அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு அவன் மேலே இருந்து அந்த நம்பிக்கையே போயிடுச்சு, ட்ரஸ்ட்டே போயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ணாலும் நம்ம வரக்கூடாதுடா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும், இந்த பையன் ரொம்ப பேட் பாயாக இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் ஈவினிங் டைம் நைட் ஆயிடுது, 7-8 ஆயிடுது, என்ன ஆகுது, உண்மையாகவே நிறையா உல்ஃப்ஸ் அங்கே வந்துருது நைட் டைம் ஆனால். ஸோ வெளியில் வரும் இல்லையா, நைட் டைமில் வைல்ட் அனிமல்ஸ் வெளியில் வரும், அது என்ன வேட்டையாட வரும், ஹண்ட் பண்ணி அதை ஃபுட்டை தேடி வெளியில் வரும். ஸோ அதே மாதிரி நிறைய உல்ஃப்ஸ் எல்லாம் அது ஃபுட்டை தேடி வரும்போது அங்கே உள்ள ஆடை பார்த்துருது, இவனும் அந்த உல்ஃபை பார்த்துடுறான். இந்த டைம் உண்மையாகவே உல்ஃப் வந்துருது, இவன் கத்துறான் ஐயோ காப்பாற்றுங்க ஹெல்ப் ஹெல்ப் என் கோட்டெல்லாம் வந்து உல்ஃப் சாப்பிட போகுதுன்னு கத்துறான். பட் என்ன ஆயிடுச்சு, அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு இவன் மேலே இருந்து அந்த ட்ரஸ்ட்டே போயிடுச்சு, நம்பிக்கையே போயிடுச்சு. அவங்க இவன் போய் தான் சொல்கிறான், ஆல்ரெடி டூ டைம்ஸ் நம்மளை ஏமாற்றிட்டான், சீட் பண்ணிட்டான், இனிமேல் எதுக்கு அவனை போய் நம்பிட்டு, நீங்கள் வந்து அவங்கவுங்க வேலையை பாருங்கள் நம்ம போவேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. என்ன ஆயிடுது, யாருமே ஹெல்ப் பண்ண போகாமல் அவனோட ஆடு எல்லாத்தையும் அந்த உல்ஃப் சாப்பிட்ருது. ஸோ அவனுக்கு ஹெவி லாஸ், அவன் வச்சிருந்த எல்லா கோட்டையும் ஆடையும் வந்து அந்த உல்ஃப் சாப்பிட்ருது. ஸோ என்னாவது, உட்காந்து அழுகுறான், அந்த உல்ஃப்லாம் சாப்பிட்டு போயிடுது, அந்த ஸ்டோன்லேயே உட்காந்து அழுகுறான், ஐயோ யாருமே வரலையே ஹெல்ப் பண்ணுறதுக்கு, எல்லா உல்ஃப்ஸ் எல்லாம் வந்து என் கோட்டை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு அழுகுறான். பட் இங்கே யார் மேலே தப்பு, அந்த பையன் மேலே தான் தப்பு. அவன் டூ டைம்ஸ் அந்த வில்லேஜ் பீப்புளை சீட் பண்ணிட்டான், அவங்க எல்லோரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு வந்தாங்க, பட் அவன் டூ டைம்ஸ் சீட் பண்ணால் என்னாச்சு, அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு அவன் மேலே இருந்தால் ட்ரஸ்ட்டே போயிடுச்சு. இவன் இனிமேல் இவன் என்ன சொன்னாலும் அது பொய்யாக தான் இருக்கும், கண்டிப்பாக இவன் இனிமேல் உண்மையே பேச மாட்டான்ற மாதிரி அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பையன் இப்படி தான்ப்பா, இவன் பொய் சொல்கிற பையன், சும்மா அவன் போர் அடிக்குதுன்னா டைம் பாஸ் ஆனால் அந்த மாதிரி கத்துவான், அவன் என்ன கத்துனா நீங்கள் கண்டுக்காதீங்க, நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு.
ஸோ வந்து ஒன்ஸ் வந்து நம்ம மாதிரி சீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு டூ டைம்ஸ் மேலே யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க. நம்ம அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும், இந்த பையன் இப்படி தான், இவன் ஒரு சீட்டர், இவன் வந்து இப்படி தான் சீட் பண்ணுவான், போய் சொல்லுவான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் உண்மையவே சொன்னாமல் ட்ரூத்தை சொன்னாலுமே யாருமே நம்ப மாட்டாங்க, அது மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அது மாதிரி நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது இல்லையா? ஸோ மிஸ்ஸு வந்து உங்களுக்கு உங்கள் மேலே உங்களை நம்பி தான் நீங்கள் வந்து சாரி கேட்கும்போது, சாரி மிஸ் இது மாதிரி ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்லாம் பண்ணல மிஸ்ன்னு சொல்லும்போது உங்களை நம்பி உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் தான் அவங்க விடுறாங்க. சரி இப்போ இந்த ஒரு டைம் நான் வந்து உங்களை உன்னை விட்டுறேன், மன்னிச்சு விட்டுறேன், பட் நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணி விடுறாங்க. பட் நீ அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்ஸுக்கு உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட் ஃபேக்டர் போயிடும். அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பாய் வந்து இப்படி தான், இவன் வந்து ஒரு சீட்டர், இவன் வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான், இவனை நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னாகும், நீங்கள் வந்து உண்மையிலே வந்து உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஒரு மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரூத்தை சொல்லும்போது உண்மையை சொல்லும்போதும் அந்த மிஸ்ஸை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, இந்த பையன் வந்து பொய் தான் சொல்லுவான்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் உங்கள் லைஃப் தான் கஷ்டம். அவங்க நம்மளாம் என்னாகவும் பனிஷ்மெண்ட் தருவாங்க, நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்ட்டு. பட் இது யார் மேலே தப்பு, நீங்கள் மறுபடியும் அந்த தப்பை மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் மேலே தான் தப்பு இல்லையா? ஸோ ஒன் டைம் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சாரி சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு ஃபர்கிவ்னஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ரிப்பீட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம், உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட் ஃபேக்டர் போயிடும், யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. ஸோ எல்லோரும் உங்களை நம்பணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் நம்புறீங்கன்னா, நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மிஸ்ஸும் உங்களை நம்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ரிப்பீட் பண்ணாதீங்க. அப்புறம் எந்த மிஸ்ஸுக்குமே உங்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடும், சரிங்களா? இதை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மட்டும் இல்லை, அடுத்து நீங்கள் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வேறு நியூ ஸ்கூல் போகும்போதும் சரி, காலேஜ் போகும்போதும் சரி, ஜாப்லேயும் சரி, எங்கேயுமே ஒன்ஸ் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, சாரி கேட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணிக்கிற லெசன். இந்த தோஹாலேருந்து நம்ம ஒரு லெசன் லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வியஞ்சனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லைன் ஷ ஷ ச ஹ. ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஈஸியாக இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ யார லவ ஹ வந்து ஈஸியாக நிறைய வேர்ட்ஸ் கிடைக்கக்கூடியது அதில். ஸோ நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னது, ஷ ஷ ச க்ஷ ஞ. ஸோ இந்த அஞ்சு லெட்டர், ஸோ வந்து இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே ஷ ஷ மூணு ஃபஸ்ட்டு லெட்டர், அண்டர்லைன் பண்ணியிருக்கு கீழே ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டு லெட்டரும் ஷ ஞ. ஸோ இந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணால் நிறையா வந்து வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ சில லெட்டர்ஸ் வந்து நிறையா வேர்ட்ஸ் இருக்காது, ஒன்று ரெண்டு தான் இருக்கும், ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ அது மாதிரி வேர்ட்ஸாக நம்ம பார்க்க வேணாம். ஸோ இந்த த்ர ஷ்ர இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒன்று ரெண்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஷ ஞ இதில் வந்து சில வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் இந்த லைனை வந்து நம்ம பார்க்கலாமா? ஸோ இந்த ஃபைவ் லெட்டர்ஸ் ஷ ஷ ச ஷ ஞ. ஸோ இந்த ஃபைவ் லெட்டர்ஸில் சில வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த ஷ ஷ சில நிறைய வேர்ட்ஸே இருக்குது, ஷ ஞல கொஞ்சம் கம்மியான வேர்ட்ஸ் இருக்குது. பட் இந்த ஷ அப்புறம் த்ரல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நிறைய வேர்ட்ஸ் அதில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த வேர்ட்ஸ் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிற இல்லை யூஸ் ஆகிற வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்ட் ஷர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஷிக்ஷா ஷி இக்ஷா. ஸோ இதில் க்ஷவும் வருது ஷவும் வருது இல்லையா, ரெண்டுமே வருது. ஃபஸ்ட்டு ஷ வருது, நெக்ஸ்ட்டு க்ஷ வருது. ஸோ ஷிக்ஷா ஷிக்ஷா அப்படின்னா என்னது, எஜுகேஷன். ஸோ கல்வி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, நம்மளோட படிப்பு. நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறோம், காலேஜில் போய் படிக்கிறோம், இதெல்லாம் என்னது, கல்வி அப்படின்வாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டடீஸ்லாம் என்னாகும், நம்ம லைஃபே க்வெஷ்சன் மார்க் தான் இல்லையா, கேள்விக்குறின்வாங்க, க்வெஷ்சன் மார்க் ஆயிரும். ஸோ ஸ்டடீஸ் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஜுகேஷன் இஸ் அ மஸ்ட். ஸோ அது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் இல்லையா, நம்ம ரைட் அப்படின்வாங்க, எஜுகேஷன் இஸ் அவர் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உரிமை அப்படின்வாங்க அது தமிழில். ஸோ கல்வி வந்து நம்ம உரிமை, எல்லாருக்குமே அது கிடைக்கணும், எல்லோரும் படிக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன். ஸோ அந்த எஜுகேஷனை ஹிந்தியில் ஷிக்ஷா அப்படின்றாங்க, ஷிக்ஷா ஷிக்ஷா. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுதா, சென்டரில் ஒரு டீச்சர் உட்காந்துருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அவங்க கையில் வச்சுருக்க அந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் அவங்க காமிக்கிறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட அந்த ஸ்க்ரீனில் நோட் பேட் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க டீச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா, ஷேர் 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 தான் அது, ஷேர்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட் ஷேர் ஷேர். ஸோ லயன் அண்ட் டைகர் இது ரெண்டுக்குமே காமனான நேம் வந்து இந்த ஷேர். பட் இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, லயனுக்கு சிம்ஹ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு வேர்டு இருக்குது. அதே மாதிரி டைகருக்கு பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ரெண்டு அனிமலையுமே வந்து காமனாக ஷேர் அப்படின்வாங்க.
அது வந்து அது காமன் நேம் அதுக்கு. ஏன்னா அது ரெண்டும் ரொம்ப வைல்டானது இல்லையா, ஃபாரஸ்ட்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப டேஞ்சரஸான வைல்ட் அனிமல் என்னது, இந்த லயன் டைகர் தான். ஸோ அதனால இது ரெண்டையுமே காமனாக வந்து ஷேர் அப்படின்வாங்க. பட் இது ரெண்டுக்குமே வேறு வேறு நேம் இருக்குது, லயனை சிம் அப்படின்வாங்க, டைகரை பாக் அப்படின்வாங்க. ஸோ காமனான நேம்னால தான் ரெண்டு மீனிங்கும் கொடுத்துருக்கு, லயன் அண்ட் டைகர்னு கொடுத்துருக்கோம், பிக்சரும் லயன் அண்ட் டைகர் பிக்சர் இருக்குது சரிங்களா. ஷேர்ன்றது ரெண்டுக்கும் காமனான நேம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ஷரீர், ஷ ரீ ர ஷரீர் அப்படின்னா என்னது, பாடி. ஸோ நம்ம ஹியூமன் பாடி, நம்ம ஹியூமன் பாடி இருக்கு இல்லையா, ஹேண்ட்ஸ் லெக்ஸ் ஹெட் ஸ்டொமக் இதெல்லாம் சேர்ந்தா என்னது, பாடி அப்படின்வோம் இல்லையா. ஸோ இது எல்லாம் சேர்ந்தால் தான் பாடி. ஸோ எல்லாமே இருக்கணும், ஹேண்ட்ஸ் லெக்ஸ் ஹெட் ஸ்டொமக் செஸ்ட் எல்லாமே இருந்தால் தான் ஒரு ஹியூமன் பாடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுதா. ஸோ வந்து அந்த ஹியூமன் பாடி தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஷரீர் அப்படின்றாங்க, ஷ ரீ ர ஷரீர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஷஹத், ஷ ஹ த ஷஹத், ஷஹத்னா என்னது, ஹனி, நம்ம தமிழில் தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வந்து அந்த தேனை தான் ஹிந்தியில் ஷஹத் அப்படின்றாங்க. இந்த கீழே நீங்கள் பிக்சரில் பார்க்க முடியுதா, ஒரு வந்து பாட்டிலில் ஹனி இருக்குது, அந்த ஹனியை வந்து வெளியில் அந்த ஒரு இது உட்டன் இது வச்சு வெளியே எடுக்கிறாங்க. ஸோ ஹனி வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது சரிங்களா, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம மோஸ்ட்லி ஸ்வீட் சுகர் ஆட் பண்ணாமல் ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஹனி ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட்டும் கிடைக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹனி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வெயிட் போடாது, நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே நீங்கள் செய்கிற ஸ்வீட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஜூஸஸில், மோஸ்ட்லி ஜூஸஸில் வந்து நீங்கள் ஹனி ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த ஜூஸோட நீங்கள் ஹனி சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஹனி டெய்லி உங்கள் ஸ்வீட்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஸ்வீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக, அதுக்கு பதிலாக சுகருக்கு பதிலாக வந்து நீங்கள் ஸ்வீட்னஸ்க்காக இந்த ஹனி ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ஷிவ். ஸோ ஷிவ்னா என்னது, லார்ட் ஷிவா, நம்ம தமிழில் வந்து சிவன் அப்படின்றோம் இல்லையா. ஸோ வந்து அந்த லார்ட் ஷிவாவை தான் ஹிந்தியில் ஷிவ் அப்படின்றாங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பிக்சரில் பார்க்க முடியுதா, லார்ட் ஷிவாவோட பிக்சர் போட்டிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், சேனா, சர்லேருந்து வருது, ச சே நா. ஸோ சர்க்கு மேலே சேனா அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னது, சர்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட். ஸோ வந்து என்னது இதுக்கு மீனிங் என்ன, சோல்ஜர். ஸோ வந்து சோல்ஜர்ஸ் ஆர்மியில் இருக்காங்க இல்லையா, சோல்ஜர்ஸ். ஸோ வந்து இராணுவ வீரர்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இராணுவ வீரர்களை தான் வந்து ஹிந்தியில் சேனா அப்படின்றாங்க. ஸோ வந்து அந்த படையே வந்து அந்த படை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பில் 10 or 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆர்மி பர்சன். ஸோ அந்த குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் தான் வந்து சேனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோல்ஜர்ஸ் இதில் வந்து பிக்சரில் இந்தியன் ஆர்மி யூனிஃபார்ம் தெரியுதா, இந்தியன் ஆர்மி யூனிஃபார்ம் போட்டு ஒரு சோல்ஜர் இருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், சாது, சாது சாது அப்படின்னா என்னது, ஹோலி பர்சன். ஸோ வந்து ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லான பர்சன், அப்படி ரொம்ப ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க, நிறைய டெம்பிள்ஸில் டெம்பிள் சைட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து டெம்பிளுக்கு போகிறவங்களாம் வந்து பில்கிரிமேஜ் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ வந்து நிறையா கோயில் ரொம்ப ஸ்பெஷலான கோயிலெலாம் இருக்கும். ஸோ அது மாதிரியான கோயிலுக்கு வந்து நிறைய பேர் விசிட் வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஊர்லேருந்துலாம் வருவாங்க, அங்கே போய் விசிட் பண்ணி அங்கே வந்து அந்த பூஜையெல்லாம் பார்ப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் டெம்பிள் பக்கத்தில் இது மாதிரியான சாதுஸ்லாம் ஹோலி பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பொதுவாக பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குவாங்க. ஸோ டெம்பிள்லேருந்து அங்கே ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு இது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதுஸ்ட்டை வந்து அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குவாங்க, இவங்க வந்து ஹோலி பர்சன் அப்படின்வாங்க. ஸோ இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க முடியுது, இது மாதிரியான ட்ரெஸ்ஸாக அவங்க வேர் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ரெட்டு மாதிரி, எல்லோ ஆரஞ்ச் ரெட் இது மாதிரியான ட்ரெஸ்ஸாக அவங்க வேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது மாதிரி தான் அவங்க அந்த குங்குமம் அந்த பட்டை அதெல்லாம் போட்டிருப்பாங்க, போட்டு அங்கே வர்றவங்களாம் பிளெஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் இது மாதிரி நடக்க போது உனக்கு நல்லா நடக்க போது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதான் அவங்க தான் இந்த சாது அப்படின்றாங்க, சாது சாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், சோனா, சோனா சோனா அப்படின்னு என்னது, கோல்டு. ஸோ தங்கம், தமிழில் நம்ம தங்கம் அப்படின்றோம் இல்லையா, ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள் அது, ரொம்ப காஸ்ட்லியான பொருள். ஸோ அந்த காஸ்ட்லியான தங்கத்தை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஹிந்தியில் சோனா அப்படின்றாங்க. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுது, கோல்டு ஜுவல்லரி இல்லையா, தங்க நகைகள். ஸோ வந்து அதை வந்து பிக்சர் கொடுத்துருக்கு, பேங்கிள்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ரிங் இருக்குது, தோடு இருக்குது, நெக்லஸ் இருக்குது, ஆரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கோல்டு ஜுவல்லரி, அதோடய பிக்சர் தான் கொடுத்துருக்கு. ஸோ அது என்னது, சோனா. இந்த சோனா வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து நேமாக வைப்பாங்க, ஏன்னா வந்து அவங்க மனசு வந்து தங்கம் போல் ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கணும் அப்படின்றக்காக நிறைய கேர்ள் பேபிக்கு வந்து இது மாதிரி சோனா அப்படின்னு நேம்லாம் வைப்பாங்க. பட் சோனான்ற ரியல் மீனிங் என்னது, கோல்டு அப்படின்னு மீனிங். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், சர்ப், ச இர்ப.
ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இர் சவுண்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சென்டரில் இர் வந்தால் அடுத்து வரக்கூடிய லெட்டருக்கு மேலே ஒரு ஒரு கர்வ் மாதிரி கொடுப்போம், ஒரு வளைவு மாதிரி மேலே கொடுப்போம், அப்போ தான் வந்து அது இர் சவுண்டுக்கு சமமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் போட்டிருக்கு சர்ப்பு, ச இர் ப சர்ப்பு. சர்ப்புனா என்னது, ஸ்னேக். சர்ப்புன்னு சொல்லுவாங்க, சாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு டைப்லேயும் சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்ன, சர்ப். ஸோ ஸ்னேக் இங்கே பிக்சர் பார்க்க முடியுதா, ஒரு ஸ்னேக்கோட பிக்சர் இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் அந்த ஸ்னேக் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கு இல்லையா, இது வந்து கார்ட்டூன் ஸ்னேக்னால பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு பேபி ஸ்னேக் மாதிரி இருக்கு இல்லையா, பார்க்க ஃபேஸே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பட் ரியல் ஸ்னேக் இவ்வளோ க்யூட்டாக இருக்காது, பார்க்க வந்து ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா நம்மளுக்கு, நம்ம வந்து ஸ்னேக்கை பார்த்தாவே பயந்து ஓடுவோம். பட் வந்து அதிலே சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, ஸ்னேக்கெல்லாம் வந்து கையில் தூக்குவாங்க, அடிப்பாங்க, அது மாதிரிலாம் நம்ம சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கோம், நிறைய நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கையில் அப்படியே எடுத்து தூக்கி எறிவாங்க இல்லையா, அவங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்னேக்கை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, சர்ப் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க, ச இர் ப சர்ப். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், சன்சார். ச இன், இன் சவுண்டுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சாச்சு, ஸோ அப்போ தான் இன் சவுண்டு வரும். சன் சார், சன் சா ர சன் சார் அப்படின்னா என்னது, வேர்ல்டு உலகம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, இந்த உலகமே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து நிறைய டைலாக்ஸ்லாம் வரும், இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வைக்கணும், அது மாதிரி நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சினிமா டைலாக்ஸ்லாம் வரும். ஸோ வந்து அந்த உலகம், இந்த நம்ம வாழ்கிற இந்த உலகத்தை தான் வந்து இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று என்னது அவுட் சைட் ஏர்த்தோட பிக்சர், அது இன்னொன்னது வேர்ல்டு மேப். ஸோ நம்ம வேர்ல்டு மேப் இப்படி தான் இருக்கும். ஸோ ரெண்டு பிக்சர் இருக்குது, ரெண்டுமே வேர்ல்டு தான், ஒன்று வந்து மேப்பு, ஒன்று வந்து அந்த பிக்சர் அந்த குளோப்னு வாங்கலையே அந்த ஏர்த்தோட பிக்சர் ஒன்று. ஸோ இது ரெண்டுமே என்னது, வேர்ல்டு. அதை ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, சன்சார். சன் சா ர சன்சார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், தனுஷ். த நு ஷ தனுஷ். தனுஷ்னா என்னது, போ. ஸோ தமிழில் வில்லு அப்படின்வாங்கல்லையா. ஸோ இந்த பிக்சரில் அந்த வளையவாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வில்லு அப்படின்வாங்க, ஹிந்தியில் தனுஷ் அப்படின்வாங்க. பக்கத்தில் இருக்குது நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், அம்பு, குச்சி மாதிரி இருக்குல்லையா, அதை அம்பு அப்படின்வோம். ஹிந்தியில் பான் அப்படின்வாங்க, இங்கிலீஷில் ஆரோ அப்படின்வாங்க. ஸோ சேர்த்து தான் சொல்லுவாங்க, ஏன்னா இது ரெண்டும் ஒரு பேர் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தனியாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் அந்த அந்த தனுஷ் தனியாக, பான் தனியாக யூஸ் பண்ண முடியுமா, அந்த வில்ல தனியாக, அம்பு தனியாக யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ரெண்டுமே சேர்ந்தால் தான் அது ஒரு வெப்பன், அது ஒரு டூல். ஸோ வந்து ஆர்ச்சரி அப்படின்னு ஒரு கேம் இருக்கும், அந்த கேமில் வந்து இது ரெண்டுமே சேர்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க, குறி வச்சு அந்த அம்பை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஒரு ஹோல், ஒரு ஒரு சென்டரில் ஒரு ஒரு பிளாக் கலரில் டாட் வச்சுருப்பாங்க, அந்த டாட்டில் போய் அவங்க இது விழுந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து எத்தனை வாட்டி அவங்க அடிக்கிறாங்களோ அவங்க வின்னு. ஸோ ஆர்ச்சரின்னு ஒரு கேமே இருக்குது இதை பேஸ் பண்ணி. ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் அது வந்து யூஸ், அந்த டூல்கே யூஸ் இல்லைனா யூஸ் கிடையாது. ஸோ அதனால் எப்போவுமே ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ சொல்லும்போது சேர்ந்து தான் சொல்லுவாங்க, தனுஷ் பான் அப்படின்வாங்க, இங்கிலீஷில் போ அண்ட் ஆரோ அப்படின்வாங்க, தமிழில் வந்து வில்லு அம்பு அப்படின்வாங்க. ஸோ வந்து ரெண்டு சேர்ந்து தான் சொல்லுவாங்க, அந்த வளைவாக இருக்கக்கூடியதான் வந்து தனுஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, த நு ஷ தனுஷ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், கிருஷி. ஸோ நெக்ஸ்ட் ஷ பார்க்குறோம். ஸோ ஷ, இந்த ஷர் வந்து மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகிற வேர்டு நிறையா இருக்காது, பட் வந்து நிறைய வேர்டில் யூஸ் ஆகும் இந்த ஷ வந்து, பட் ஸ்டார்ட் ஆகாது மோஸ்ட்லி வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ இதில் யூஸ் ஆகுது செகண்டாக வருது இல்லையா, ஃபஸ்ட்டு வேர்டில், ஃபஸ்ட்டு லெட்டராக வேர்டில் செகண்ட் லெட்டராக வருது. என்ன போட்டிருக்கு, கிருஷி, க இர் ஷி கிருஷி. ஸோ கிருஷினா என்னது, அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அந்த விவசாயம் தான் வந்து ஹிந்தியில் கிருஷி அப்படின்றாங்க. நீங்கள் பார்க்க முடியுது ரெண்டுலேயுமே வந்து ஃபஸ்ட்டில் டிராக்டர் வச்சு அதை ப்ளோ பண்ணுறாங்க, செகண்ட் இதில் அறுவடை பண்ணுறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் பிக்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க, கிருஷி, கிரு ஷி. ஸோ இர் சவுண்டுக்கு கீழே அந்த வளைவு வந்திருக்கு, க கீழே, க இர் ஷி கிருஷி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், கஷ்டு. க இஷ்ட கஷ்டு. கஷ்டம்னா என்னது, நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் ஒரே கஷ்டம் மிஸ் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம வந்து மிஸ்ட்டு சொல்கிறோம், என்னாச்சு ஏன் ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ்ஸு கேட்டாங்க, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, வீட்டில் ஒரே கஷ்டம் மிஸ், வீட்டில் வந்து அம்மா திட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு மிஸ், அதான் ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் அழுதுறீங்க, வீட்டில் அம்மா திட்டாங்க, அப்பா திட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க இல்லையா. ஸோ அந்த கஷ்டமை தான் வந்து ஹிந்தியில் கஷ்ட் அப்படின்றாங்க, க இஷ்ட கஷ்ட். இங்கிலீஷில் என்னது, சஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இங்கே இங்கே ஒரு பாய் நிற்கிறாங்களே, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கையை யூஸ் பண்ணி கண் அப்படியே மறைச்சிட்டு க்ரை பண்ணுறாங்க, அழுகுறாங்க. ஸோ அழுவும் போது மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபேஸை கவர் பண்ணிட்டு அழுவாங்க இல்லையா, கையை வந்து அப்படியே கண்ணை மறைச்சிட்டு அழுவாங்க. ஸோ வந்து அது மாதிரி இவங்க க்ரை பண்ணுறாங்க, ஏன் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அதனால் அவங்க க்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஹிந்தியில் கஷ்ட் அப்படின்றாங்க, க இஷ்ட கஷ்ட். இங்கிலீஷில் சஃபர் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், சங்கர்ஷ். சங் ச மேலே இன் சவுண்டு வரக்காக மேலே புள்ளி வச்சிருக்கு, ச இங்கர் இஷ். ஸோ இர் வருது நடுவில், அந்த கர்க்கு அப்புறம் நடுவில் இர் வரனால மேலே அந்த கோடு, அந்த ஒரு வளைவு கொடுத்துருக்கோம் ஷக்கு மேலே. ஸோ ச இங்க இர் ஷ சங்கர்ஷ்.
ஸோ சாக்கு மேலே புலி வரணும், ஷாக்கு மேலே ஒரு வளைவு வரணும். சங்கர்ஷ் அப்படின்னா என்னது? ஸ்ட்ரகிள். ஸோ போராட்டம். நம்ம நிறையா லைஃப்பில் போராட்டம் பண்ணுவோம் இல்லையா? எதுக்கு நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும், நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணிட்டுருக்கா, நிறையா வந்து நம்ம கஷ்டப்படணும். நம்மளே வந்து அதை எடுத்து செய்வோம். அது நம்மளுக்கு வழி கொடுத்தாலும் சரி, கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம அதை எடுத்து செய்வோம். ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரகிள் அப்படின்வாங்க. ஹிந்தியில் சங்கர்ஷ் அப்படின்றாங்க. ஸோ இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க முடியுது. ஒரு பையன் என்ன பண்ணுறாங்க, வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்க. எதுக்கு? சில பேர் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க பாடியில் வந்து சில பேர் ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னா ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்களே, ஜிம்முன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே போய் வெயிட் எல்லாம் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுவாங்க, தூக்குவாங்க. எதுக்குன்னா ரொம்ப குண்டாக இருக்கவங்க வெயிட் நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்வாங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஸோ பாடியில் இருக்கக்கூடிய வெயிட்டை இன்க்ரீஸ் இல்லை ரெடியூஸ் பண்ணுறக்காக, ஸோ வந்து அதிகமாக்குறதுக்கு இல்லை குறைக்கிறதுக்கு, ஸோ அதுக்காக இது மாதிரி வெயிட் லிஃப்டிங் பண்ணுவாங்க, வெயிட் தூக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு வந்து பாடி வந்து கரெக்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணுன்றக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களே வாலண்டியராக போய் செய்கிறாங்க இல்லையா? ஸோ வந்து ஒரு போராட்டம், அவங்களே வந்து கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, ஹிந்தியில் சங்கர்ஷ் அப்படின்றாங்க. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, நம்ம எதுவுமே பண்ணலை பட் ஒருத்தவங்க நம்ம திட்டிட்டாங்க, நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா அதுதான் கஷ்டம் அப்படின்வாங்க. பட் நம்மளே வந்து ஒரு திங்கை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றக்காக பண்ணுவோம் இல்லையா, நம்மளே வாலண்டியர் எடுத்து செய்வோம். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, அப்படியே நைட்டெல்லாம் கண் முழிச்சு உட்காந்து ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுவீங்க. ஸோ அதை நீங்களே பண்ணுறீங்க. ஏன்? ஏன்னா வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்றக்காக. நீங்களே கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் எடுத்து செய்கிறேன்னு பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து உங்கள் பாடியை வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம பண்ணணும்னு பண்ணுறீங்க. அதை தான் வந்து ஹிந்தியில் சங்கர்ஷன்வாங்க. பட் உங்களுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை, அம்மா திட்டாங்க, அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தான் வந்து ஹிந்தியில் கஷ்டம் அப்படின்வாங்க. ரெண்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எதுவும் பண்ணாமல் நம்மளுக்கு எதுவும் நடக்குது அப்படின்னா அது வந்து கஷ்ட. நம்ம வந்து ஒரு திங்கை அச்சீவ் பண்ணணும் அப்படிருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணுறோம், நம்ம வந்து அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணுறோம்னா அதுக்கு பேர் சங்கர்ஷ் அப்படின்வாங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து சங்கர்ஷ், ச இங்க ஷ சங்கர்ஷ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், விஷேஷ், வி ஷே ஷ விஷேஷ். அப்படின்னா என்னது? ஸ்பெஷல். ஸோ வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? நம்ம ஒருத்தவங்களுக்கு ஸ்பெஷலாக இருப்போம், நம்மளுக்கு கண்டிப்பாக ஒருத்தவங்க ஸ்பெஷலாக இருப்பாங்க. உங்களுக்கும் மிஸ்ஸுலேயே வந்து ஒரு மிஸ்ஸு ரொம்ப பிடிக்கும், அவங்கவுங்க ஸ்பெஷலாக இருப்பாங்க இல்லைங்களா? எல்லாருக்குமே அதே மாதிரி மிஸ்ஸுங்களுக்கும் வந்து கிளாஸில் வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டான பையன், ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கீங்க, ஒபே பண்ணுறீங்க, மிஸ்ஸு சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கேட்குறீங்க, ஒர்க்கெல்லாம் கரெக்டாக முடிக்கிறீங்கன்னா மிஸ்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது மாதிரி தான் வந்து ஸ்பெஷல் அப்படின்றது இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பெஷல் இருக்குது கண்டிப்பாக. எல்லா பொருள்லேயும் சரி, இல்லை எல்லா வீட்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே ஸ்பெஷல்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இல்லை ஒரு பொருள் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷலை தான் ஹிந்தியில் விஷேஷ் அப்படின்றாங்க. ஸோ வந்து கீழே பார்த்தீங்களா, யூ ஆர் ஸ்பெஷல். ஏன்? இந்த பிக்சரில் மற்ற எல்லாரோட ஹெட் எப்படி இருக்குது, ரவுண்டாக இருக்குது, பட் சென்டரில் இருக்கக்கூடியவங்க ஹெட் எப்படி இருக்குது, ஸ்டார் மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஸோ ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்பெஷல், அதனால் அவங்க ஹெட்டை மட்டும் ஸ்டார் ஷேப்பில் வரைஞ்சிருக்காங்க சரிங்களா. கலரும் பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது, மற்ற எல்லோரும் ப்ளூ கலரில் இருக்காங்க. ஸோ யூனிக்காக தனித்துவமாக இருக்கவங்களை வந்து ரொம்ப ஸ்பெஷல்னுவாங்க. ஸோ வந்து எல்லோரும் மாதிரியும் ஒரே மாதிரி இல்லாமல் நம்மளும் என்ன லைஃப்பில் தனித்துவமாக இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும். ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேர்லேயும் வந்து நீங்கள் தனியாக தெரியணும், நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் பேசுகிற விதம், உங்கள் பிஹேவியர், நீங்கள் படிக்கிறது எல்லாமே வந்து யூனிக்காக தனித்துவமாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எல்லா டீச்சர்ட்டையும் பேர் வாங்கணும். அவங்க நீங்கள் வந்து வெளியில் டீச்சர் சொல்லும்போது இந்த பையன் இந்த பொண்ணு ரொம்ப ஸ்பெஷல், இவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, யூனிக்காக இருக்காங்க, இவங்கள்ட்ட நிறைய திறமை இருக்குது, நல்ல பையன் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. அது மாதிரி நீங்கள் பேர் வாங்கணும் கண்டிப்பாக எல்லா டீச்சர்ஸ்டையும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், க்ஷன். ஸோ இதில் க்ஷ சவுண்டு வருது, க்ஷ. ஸோ க்ஷன் என்னது? செகண்ட். ஸோ வந்து இது நம்பர் 2 செகண்ட் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த செகண்ட் கிடையாது, இது வந்து நொடி அப்படின்றோம் இல்லையா. ஸோ வந்து நீங்கள் டைம் பீஸில் வால் கிளாக்கை பார்த்தீங்க அப்படின்னா, வால் கிளாக்கில், வாட்சில், டைம் பீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தின்னாக ஒரு லைன் இருக்கும், ஒரு முள் இருக்கும். ஸோ அது வந்து பெரிய முள், சின்ன முள் அப்படின்வாங்க. ஸோ தின்னாக ஒரு முள் இருக்கும், அது என்ன பண்ணும், அது ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்காது, ஃபாஸ்ட்டாக ஓடும். ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக விடுற அந்த முள்ளை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, செகண்ட் ஹேண்ட் அப்படின்வாங்க. ஸோ நொடி, ஒரு நொடி, ஒரு இப்படி சொடக்க போட்டோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அந்த செகண்டை தான் வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ ஷன் அப்படின்னா ஒரு செகண்ட். ஸோ அந்த டைமில் கணக்கு வருது, டைமில் வந்து இப்படி ஒரு சொடக்கு போட்டோம்னா ஒரு செகண்ட் போயிடுது அப்படின்வாங்க. ஸோ வந்து அந்த செகண்டு தான் ஷன் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து அது வால் கிளாக்கில் க்ளியராக பார்க்கலாம், ஃபாஸ்ட்டாக ஓடும் ஒரு முள், அதுதான் வந்து செகண்ட் ஹேண்ட் அப்படின்வாங்க சரிங்களா. இந்த பிக்சரில் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் தெரியுது பார்த்தீங்க, தனியாக தெரியுது. ஸோ வந்து பிளாக் கலரில் ரெண்டு இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. பிளாக் கலரில் சின்னதாக இருக்கிறது வந்து ஹார் ஹேண்ட். ஸோ வந்து மணி, எவ்வளோ மணி ஆச்சு, எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ மேலே இருக்கிறது மினிட்ஸ், அந்த லாங்காக பிளாக்காக இருக்கிறது வந்து மினிட்ஸ். ஸோ வந்து எவ்வளோ நிமிடம் ஆச்சுன்னு சொல்கிறது. பட் இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறது ஃபாஸ்ட்டாக ஓடும், அதுதான் செகண்ட், அந்த நொடி சரிங்களா. ஒவ்வொரு நொடியும் வந்து கவுண்ட் பண்ணுவோம் அது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், க்ஷமா.
ஸோ க்ஷமானா என்னது? ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிப்பு. ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள மன்னிச்சு விடணும், சரிங்களா? இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியுதா, ஒரு பர்சன் என்ன ஐஎம் சாரி அப்படின்னு கையில் போர்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்து அவங்களை மன்னிச்சு அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை ரெண்டு சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து நம்மள்ட்ட ஒருத்தவங்க ஐஎம் சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க, வாயை விட்டு மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அவங்கள மன்னிச்சு விட்டுறணும், சரிங்களா? அதான் ஒரு நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ், நல்ல ஒரு குணம் அப்படின்றது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அக்ஷர், அக்ஷர அக்ஷர் அப்படின்னா என்னது? லெட்டர். ஸோ இது வந்து நம்ம லெட்டர் இந்த போஸ்ட் பாக்ஸில் போடுவோம் இல்லையா, அந்த லெட்டர் கிடையாது, அது வேறு, சரிங்களா? இது வந்து அக்ஷர்ன்றது எழுத்து. நம்ம வந்து ஒரு ஒரு வார்த்தையில் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஏபிசிடி இங்கிலீஷில் வந்து எத்தனை எழுத்து? 26. ஸோ அது எல்லாமே ஒவ்வொரு லெட்டர். ஸோ ஏ ஒரு லெட்டர், பி ஒரு லெட்டர், ஸோ அது மாதிரி லெட்டர், ஓகேங்களா? அதே மாதிரி ஹிந்தியில் வந்து ஸ்வருக்கு வெஞ்சன் இருக்குது, அது எல்லாத்துலேயுமே லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அ இ உ அதெல்லாமே லெட்டர். அதே மாதிரி க க க க ஞ அதெல்லாமே லெட்டர். ஸோ அந்த ஒவ்வொரு எழுத்தும் வந்து என்னது? லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிந்தி லெட்டர்ஸ் தான் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே இருக்கா, க க ஓ ஔ எல்லா லெட்டர்ஸ் இருக்குது, ஹிந்தி லெட்டர்ஸ் எல்லாமே. ஸோ அது அந்த லெட்டர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஹிந்தியில் அக்ஷர் அப்படின்றாங்க, அக்ஷர அக்ஷர். ஸோ தமிழில் எழுத்து அப்படின்னு இல்லையா. ஸோ வந்து இதுதான் நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்ஷம்தா, க்ஷ ம தா, க்ஷம்தா அப்படின்னு என்னது? கெப்பாசிட்டி. ஸோ உங்களோட உங்களால் எவ்வளோ முடியும் அப்படின்றது இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுது. ரெட் கலர் இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டும் வயலட்டும் கொஞ்சம் செகண்டாக வர்றாங்க, ப்ளூவும் இந்த ஃபஸ்ட் இருக்கிறதும் கொஞ்சம் தேர்டாக வராங்க, அந்த க்ரீன் ஃபோர்த்தாக வராங்க. ஸோ வந்து நம்ம கெப்பாசிட்டி, நம்மளால் எவ்வளோ முடியுன்றது நம்ம கெப்பாசிட்டி. ஸோ வந்து நம்மளால் வேகமாக ஓட முடியும் அப்படின்னா அது நம்ம கெப்பாசிட்டி. ரொம்ப வந்து நான் ஜம்ப் பண்ண முடியும், என்னால் மேலேருந்து கீழே வரையும் ஜம்ப் பண்ண முடியும் ஹைட்லேருந்துன்னா அது நம்ம கெப்பாசிட்டி. என்னால் பாட முடியும், ரொம்ப நேரம் பாட முடியும்னா அது ஒரு நம்ம கெப்பாசிட்டி. என்னால் நிறையா எழுத முடியும்னா அது நம்ம கெப்பாசிட்டி. ஸோ நம்ம கெப்பாசிட்டி எவ்வளோ நம்மளால் முடியும், என்ன நம்மளால் முடியுன்றது கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு தான் ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, க்ஷம்தா அப்படின்றாங்க, க்ஷ ம தா க்ஷம்தா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கியான், ஸோ கியான கியான் அப்படின்னு என்னது? நாலெஜ். ஸோ நம்ம அறிவு அப்படின்றோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கியான் அப்படின்றது. ஸோ அந்த கியான் என்னன்னு சொல்கிறாங்க, அது பிக்சர் பாருங்கள், நிறைய புக்ஸ் இருக்குது, அது நிறைய பேர் உட்காந்து படிக்கிறாங்க இல்லையா, மேலே வரையும் புக்ஸ் அடிக்கிறது. ஸோ இந்த பிக்சர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு நிறைய புக்ஸ் படிக்கிறோமோ, நிறைய திங்ஸை வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோமோ நம்ம நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்ம வந்து அறிவு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த சிம்பாலிக்காக பிக்சர்ஸில் காமிக்கிறாங்க. நிறையா புக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ புக்ஸ் நம்ம லைஃப்பில் நிறையா படிக்கணும், படித்தோம்னா நம்ம நாலேஜ் வளரும், நம்ம அறிவு வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நாலேஜ் தான் வந்து ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க, கியான் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. விக்யான், ஸோ வி கியான். இதுக்கு முன்னாடி இந்த வேர்டுக்கு முன்னாடி வி போட்டிங்கன்னா போதும், இதுக்கு முன்னாடி கியான் பார்த்தோம், அதுக்கு ஃப்ரண்ட்டில் வி போட்டிங்கன்னா விக்யான் ஆயிரும். ஸோ அது என்னது? சயின்ஸ். ஸோ நம்ம படிக்கிற சயின்ஸை தான் என்னென்னு சொல்கிறாங்க, விக்யான் அப்படின்றாங்க. ஸோ அந்த சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் வருது இல்லையா, அந்த சயின்ஸை தான் வந்து விக்யான் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதோட அந்த வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம மேட்ச் பார்க்க போகிறோம். மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப ஈஸி தான். நம்ம இன்றைக்கி பார்த்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் ஒன் என்னது? கியான் அப்படின்னு என்ன பார்த்தோம்? அறிவு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த அறிவு எங்கே இருக்குது? புக்ஸ் நிறையா படித்தா அறிவு வளரும்னு பார்த்தோம். ஸோ நிறைய புக்ஸ் இருக்க பிக்சர் பார்த்தோம். ஸோ ரைட் சைடில் லாஸ்ட்டாக இருக்க பிக்சரை பாருங்கள், புக்ஸ் நிறைய அடுக்கி வச்சிருக்கா, அதுதான் கியான். ஸோ அந்த லைன் ஸ்ட்ரைட்டாக அந்த பிக்சருக்கு போது பாருங்கள். நெக்ஸ்ட் விஷேஷ். ஸோ விஷேஷ் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போது பாருங்கள், என்னது? அந்த ஸ்டார் போட்ட பிக்சர், ரெட் கலரில் ஸ்டார் போட்டுருந்துச்சு இல்லையா. ஸோ ஸ்பெஷல், யூனிக்காக இருக்குது, தனித்துவமாக ஸ்பெஷலாக இருக்கிறது தான் வந்து விஷேஷ் அப்படின்றாங்க. ஸோ அந்த விஷேஷம் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போது அந்த ஸ்டார் போட்ட பிக்சருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்ஷர் அப்படின்னா என்னது? லெட்டர். ஸோ எழுத்துகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹிந்தி எழுத்தெல்லாம் பார்த்தோம், க க ஓ ஔ அந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ கீழே இருக்குது பாருங்கள், அந்த அக்ஷர் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கீழே இருக்கக்கூடிய பிக்சருக்கு போகுது. நெக்ஸ்ட்டு ஷஹத் அப்படின்னா என்ன? ஹனி அப்படின்னு பார்த்தோம், நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது, ஹெல்தியானதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சுகருக்கு பார்த்தாலும் அந்த ஹனி போட்டு சாப்பிடணும்னு பார்த்தோம். ஸோ அது எங்கே இருக்குது? மேலே, சென்டரில் மேலே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஷஹத்லேருந்து லைன் ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது, அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சன்சார் அப்படின்னா என்னது? பூமி, நம்ம வாழ்கிற அந்த பூமியை தான் வந்து உலகத்தை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, சன்சார்னு சொல்கிறாங்க, உலகம். ஸோ அந்த நம்ம அந்த உலகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உலகத்தை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஹிந்தியில் சன்சார்னு சொல்கிறாங்க பார்த்தோம். ஸோ அந்த ஏர்த் பிக்சர் பார்த்தோம், ரவுண்டாக இருந்துச்சு இல்லையா ஏர்த் பிக்சர். ஸோ ரைட் சைடில் டாப் ஃபஸ்ட்டு ஒன் மேலே இருக்குது பாருங்கள், க்ரீன் வித் ப்ளூவில், அந்த பிக்சர் தான் இதுக்கு ஆன்சர். ஸ்ட்ரைட்டாக லைன் சன்சார்லேருந்து அங்கே போதா, அதுதான் ஆன்சர். ஸோ இதோட இந்த நம்ம செஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்த தோஹா வேர்ட்ஸ் இந்த மேட்ச் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தன்யவாத் சாத்திரம், ஃபிர் மிலேங்கே.